ஹாய், நாங்கள் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் கொய்யா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, நமக்கு முன்னாடியே உஷாராக கிளி அணில் எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு பழுத்த பழம் கூட இல்லை, ஒரே ஒரு பழம், கொஞ்சம் ஓரளவுக்கு திரண்ட பழம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, என்ன அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து சின்ன கொய்யா, நாங்கள் பெரிய கொய்யா ஒரு மரம் இருக்குது அதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதில் வந்து பார்த்தோம். அதில் பழுத்த பழம் இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நல்லா திரண்ட பழமாக இருந்துச்சு. அதுவும் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் பழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா கிளி அணிகிட்டு இருந்தெல்லாம் காப்பாற்றணுமே, சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு காட்டன் துணி எடுத்து அதை சுற்றி கட்டி விட்டோம் நாங்களும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக தான் நான் கட்டினோம், ரொம்ப இருக்குமாலாம் நாங்கள் கட்டலை, ரொம்ப லைட்டாக ஏர்லாம் உள்ள நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் நாங்கள் கட்டி விட்டுருந்தோம். கட்டிட்டோம், சரி இதை பார்த்தாது ஏமாந்து கிளி அணில் எல்லாமே விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கட்டியிருக்கோம். பார்க்கல அது ஏமாறுதா இல்லை நம்மளை விட உஷாராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அதில் ஒரு 5-6 காய் இருந்துச்சு, அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி துணியை நாங்கள் கட்டி விட்டோம். இப்போ இந்த மாதிரி கட்டி விட்டோம், ரொம்ப இறுக்கமாக கட்டலை, ரொம்ப லைட்டாக தான் கட்டிக்கிறோம். அதுவும் சிலதெல்லாம் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு, நாங்களும் மரத்தை பிடிச்சி தொங்கி தான் கட்டிக்கிறோதைய. இங்கே பாருங்கள், இதில் இது வரைக்கும் நாங்கள் காயும் பொறிக்கல, எல்லாமே கிளி அணில் தான் சாப்பிட்ருக்கு. சரி இந்த டைமாச்சும் நம்ம இதில் காய் பொறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியலை. இந்த காயும் ஓரளவு நல்லாவே திரண்டுருச்சு, இதையும் லைட்டாக கட்டி விட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கட்டி விட்டுருந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.